முக ஸ்டாலின் நேற்று பதவியேற்பு. டேய் என்ன, லட்சுமிக்கு தவிடு காமிச்சு கொண்டே தோப்பில் கட்டிடு. ஏ நீ போவேன். டேய் இன்றைக்கி நீ போடா, நாளைக்கு நான் போகிறேன். ஆ சரி சரி. எதுடி ஒரு நாள் மாட்டாமல் போயிடுவ. வெல்கம் டு மை சேனல், ஆல் அபவுட் மை பெட்ஸ். ஹாய் காய்ஸ், இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க இன்றைக்கான வீடியோ என்னென்னு. அதாவது லக்ஷ்மியோட டெய்லி மார்னிங் ரூட்டீன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லக்ஷ்மிக்கு என்னென்னலாம் தீவனம் வைப்போன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோனுமே தண்ணி காமிச்சிருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா தவுடு வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா தவுடை நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ போய் லக்ஷ்மி அங்கே கட்டியிருக்கு, நான் போய் அவுத்துட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா தவுடு காமிச்சிடணும். ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தவுடு சாப்பிட்டுக்கு இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா சில்க் வந்து பால் குடிச்சுக்கு இருக்குது. பாருங்கள் எப்படி குடிக்குதுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நிறையா தண்ணி குடிச்சிருச்சு, அதனால் தவுடு சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில்க்கும் தவுடு திங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் ரெண்டும் அடித்து பிடிச்சி சாப்பிடுது. அவ்வளோதான் லக்ஷ்மி, அவ்வளோதான் சாப்பிடுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் தோப்பில் வந்து லக்ஷ்மியை கட்டிட்டு வந்துடுவோம். சரி வாங்க போகலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து தோப்பு கூட்டிகிட்டு போய்க்கிருக்கோம். தோப்பு பார்த்திங்கன்னா பக்கத்துல தான் இருக்குது, ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சா தோப்பு வந்துடும். வர வழியெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே வருது, எனக்கும் இழுக்கவும் முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக கட்டவே இல்லை, ஒரே மழை காலையில், சரியான மழை, அதனால் கட்டவே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கட்டுறோம், அதான் செம பசியில் இருக்கு போல். சரி வாங்க தோப்பு. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தோப்புக்கு வந்துட்டோம். லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்துக்கு இருக்கா. அந்த தோப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா விட்டு இப்போ நான் இந்த காமிக்கிறேன்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோப்பு. இப்போ இங்கே தான் கட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட நிறையா புல் இருக்குது, சரி இங்கேயே கட்டிடலான்னு லக்ஷ்மியை இங்கே விட்டுட்டு பக்கத்தில் தான் ஒரு பெரிய கயர் இருக்குது மரத்தில் கட்டியிருந்தது, அதை போய் இப்போ அவுத்துட்டு வந்து லக்ஷ்மியை கட்டிட்டு வீட்டுக்கு போகணும். இப்போ நான் போய் அந்த பெரிய கயிறை அவுத்துட்டு வந்துடுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கயிறு எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீல கயிறு. அதை இப்போ ஒரு முடிச்சு போட்டு அப்படியே நல்லா இறுக்கி அவராத அளவுக்கு அவுத்துக்குச்சுன்னா அப்புறம் ஓடிப்பிடும். அப்புறம் மரத்தில் கட்டிட்டேன். லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா நல்லா மேய்ஞ்சிக்கு இருக்கு. டேய் ஏன்டா இப்போ ஓ நோ நோலாம் போட்டேன்னு கேட்காதீங்க. என் கையில் ஏதோ அடிபட்டு ரத்தம் வந்துச்சு, அதான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா லட்சுமி நல்லா மேய்ஞ்சிக்கு இருக்குது, இப்போ கட்டிட்டான். இப்போ வந்து வீட்டுக்கு போயிடலாம். உங்கள் மாடு எவ்வளோ நல்லா மேய்தோ அவ்வளோ நல்லா சத்தா தெம்பாக இருக்கும். நீங்கள் தவுடு மட்டும் வைக்காமல் நல்லா மேய்ச்சலுக்கும் கூட்டிகிட்டு போங்க. கைஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.